வெல்கம் டு கிருஷ்ணா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, காங்கிரீட் சைட்டில் வந்து கரெக்டாக போடாததுனால என்னென்ன டிஃபெக்ட்ஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுறது பார்த்திங்கன்னா, பிளிந்தி பீம் காங்கிரீட் போட்டது. இதில் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காம்பாக்ஷன் பண்ணாதனால பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்களா காங்கிரீட் வந்து நல்லா வந்து பேக்கிங் ஆகாமல் சிமெண்ட் பால் லீக்கேஜ், இது வந்து பார்த்திங்கன்னா சட்ரிங் டிஃபெக்ட்ஸ். ஸோ சிமெண்ட் பால் ஃபுல்லாமே வெளியில் வந்துடுச்சு, நல்லா காம்பாக்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, ஃபுல்லாகவே வந்து எதுவும் லாஸ் ஆகலை. இது பார்த்திங்கன்னா பல்ஜ் ஆயிடுச்சு, இது வந்து சட்ரிங் டிஃபெக்ட். சட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக ஒரே டைமில் காங்கிரீட் போடுறதுனால இந்த மாதிரி வரும், மெண்ட் ஆகும். இது பார்த்திங்கன்னா கம்பி தெரியும் பாருங்கள், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரோஷன் ஆகும். பார்த்தீங்களா கம்பி தெரியுதா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரோஷன் ஆகும். நல்லா காம்பேக்ட் பண்ணல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கரோஷன் ஆகும். கவர் பிளாக் கரெக்டாக வைக்கலைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டுக்கு சைடில் வந்து போகுது, இதெல்லாமே கவர் பிளாக் வந்து கரெக்டாக வைக்காதனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. கரெக்டாக க்யூரிங் பண்ணுங்கள், காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் க்யூரிங் பண்ணுங்கள். இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ் இருக்குது, அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரெக்டிஃபிகேஷன் ஒர்க்லாம் நம்ம வந்து பண்ணணும். காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஹனிகம் வந்துச்சு அப்படின்னா மேஜராக எந்த பிரச்சனையும் வரல. ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம்ஸ் தான் வந்திருக்குது. ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா காம்பாக்ட் பண்ணதுனால பெரிய பெரிய வாய்ட்ஸ் எல்லாமே வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஆக்சுவலாக பீம் காலம் ஜங்ஷனில் எல்லாமே வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாமே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா பிளிந்தி பீம் பாட்டமில் பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, இது மாதிரி தான் வரும். நீங்கள் நல்லா காம்பேக்ட் பண்ணல, வைப்ரேட்டர் போடல அப்படின்னா பார்த்தீங்களா இந்த பீம் எல்லாமே கீழே தான் வருது. ஸோ இது மைனர், ரொம்ப பெரிய மேஜர் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது மாதிரி தான் வந்து பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும். பெண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் ஓவராக ஒரே டைமில் வந்து லேயர் லேயர் பை லேயராக போடாமல் ஒரே டைமில் போட்டது தான் இதுக்கு ப்ராப்ளம். நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவசர அவசரமாக போட்டாங்க, ஒரே இதாக ரெண்டு லேயராக போடுறது, ஒரே லேயராக போட்டதுனால தான் இந்த பிரச்சனை. ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீனாக க்ளியராக இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காம்பேக்ட் பண்ணது பார்த்திங்களா, எந்த ஒரு கீழே பாட்டமில் வந்து எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே இல்லை. இதெல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்திங்களா கவர் பிளாக் இருக்குது, இருந்தாலும் வந்து காங்கிரீட் வந்து நல்லா வைப்ரேட்டர் போடாதனால அந்த பிரச்சனை வந்திருக்கு. பார்த்திங்களா எல்லாமே லைனாக இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா 95% இதில் வந்து 99% இதில் வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நோ வரிஸ், நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து வீடு கட்டுறவங்களாக இருக்கட்டும், வேறு யார் பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நோட் பண்ண வேண்டியது. ஒரு இதெல்லாமே லைன் செக் பண்ணுங்கள், ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் சரி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். 9 இன்ச்னா 9 இன்ச் மட்டுமே எக்ஸாக்டாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா காங்கிரீட் போடுறப்ப வந்து வைப்ரேட்டர் போடுறப்ப 1 இன்ச் 1.5 இன்ச் வந்து விரியும் சட்டர். நீங்கள் என்ன தான் சட்ரிங் போட்டிங்கனாலும் விரியும், அந்தளவுக்கு சட்ரிங் மெட்டீரியல் வந்து இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லேயர் பை லேயராக போட்டுக்கிறது நல்லது. ஒரு 3/4 இன்ச் வந்து உள்ள ஷட்டரிங் வந்து வித்து வந்து காங்கிரீட்டோட திக்னஸ் வந்து 9 இன்ச் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 8 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், க்யூரிங் பண்ணுங்கள், நல்லா வந்து சாக்கு போட்டு க்யூரிங் பண்ணணும். இது மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. டெய்லி டெய்லி வீடியோ வந்துகிட்டே இருக்கும், டெய்லியும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.